வணக்கம். ரீடாக்ல இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய படம் சூப்பர் டீலக்ஸ். இந்த படத்தை இயக்குனது தியாகராஜன் குமாரராஜா. இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நியூட்ரானை சுற்றி எலக்ட்ரான் சுற்றுது, சூரியனை சுற்றி பூமி சுற்றுது, பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதே டிஸ்டன்ஸ் தான் மற்ற கிரகங்களுக்கும் இருக்குது. பூமி சூரியனை சுற்றுறது 365 நாள், அதாவது ஒரு வருஷம் எடுத்துக்குது. இந்த எலக்ட்ரான் வந்து நியூட்ரானை சுற்றிட்டு இருக்கிறது இல்லையா, அதுவும் ஒரு வருஷம் சுற்றிட்டு இருக்கிறதா அது நினச்சிக்குது. செல்லெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு செல்லும் தனி உயிர்னு அதுவாக நினச்சிக்குது. நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்கள் சேர்ந்தான் நம்ம ஒன்று அப்படின்னு உருவத்தை சொல்கிறது. இதே மாதிரி இயற்கை படைக்கிறது, படைப்பு இருக்கு இல்லையா, படைப்புகளுக்கெல்லாம் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம்லாம் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. என்ன சொல்ல வரீங்க சார்? எஸ் எஸ் படம் விமர்சனம் பண்ண சொன்னால் பாடம் எடுக்கிறீங்களே சார். ஹலோ, நான் விமர்சனம் தான் பேசிகிட்டு இருக்கேன். கிளைமேக்ஸில் படத்தில் சில பல கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த படத்துக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல இந்த விஷயங்களுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. எதுவுமே எதுக்காக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அந்த கனெக்டிவிட்டி நோக்கி தான் எல்லாமே இயங்குது அப்படிங்கிறதா நம்ம இயக்குனர் சொல்ல வந்தார். அந்த சொல்ல வந்த கருத்தை 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டார். டைட்டில் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கனவு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் காதலன்கிட்ட மனைவியை ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்க, பேசிக்கிட்டு நீ வீட்டுக்கு வந்துரு, நீ ஏன் அப்செட்டாக இருக்க, வா உன்னை குசிப்படுத்துறேன்னு சொல்லி அது ஏடா குடும்பம் ஆகி போயிடுறாங்க. அந்த ஏடா குடும்பம் ஆனதில் அவன் செத்தே போயிடுறான். செத்து போயிடுறான்னா அந்த பணத்தை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கதையை ஆரம்பித்து அதில் ஆபாச வசனங்கள்லாம் பேசி அப்புறம் ஆபாசமான காட்சி தான், அருவறுப்பாக காட்சிப்படுத்தலை, அவ்வளோதான். இயக்குனர் அது அந்த வகையில் பாராட்டலாம். வசனங்களில் சும்மா கல்வக்கீழாக பேசுகிறோம், இல்லை நேச்சுரலாக அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசுகிறாங்கன்னு தெரில. இதுவரையிலும் நேச்சுரலாக யாரையும் பேசி நான் கேட்டதில்லை. ஆனால் அந்த மாதிரி தான் வசனங்கள் ஃபுல்லாகவே வச்சுருக்காரு. அந்த வசனங்கள்லாம் எந்த அளவுக்கு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து தியேட்டரில் உட்காந்து படிக்கிற இளைஞர்களும் இளைஞர்களும் மாறி மாறி கை தட்டி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அது எதுக்காக சிரிக்கிறாங்கன்னு தெரில. இதெல்லாம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சிரிக்கிறாங்களா, இல்லை இதெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்கிறத பார்த்து சிரிக்கிறாங்களான்னு யாருக்கும் புரியாமல் படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் என்ன தான் சொல்ல வந்தாருன்னா, நான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லைங்களா, இந்த எல்லா கனெக்டிவிட்டிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்ட்டு அதை தாங்க சொல்ல வர்றாரு. அதை வந்து இவ்வளோ நீளமான படமாக சொல்லியிருந்தது வந்து கொஞ்சம் இழுக்க தான் செய்யுது. இன்னும் சொல்லப்போனால் சென்சார் எடுக்கும்போது 3 ஹவர் தாண்டி 3.5 மணி நேரம், 3 ஹவர் 20 நிமிஷம்லாம் எடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் கத்திரிக்கோளை போட்டு கட் பண்ணி ஒரு 3 ஹவருக்கு நெருக்கி 2:55 படத்தை எடுத்து நமக்கு காமிக்கிறாங்க. படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு பார்த்தோம்னா நீலம் கே சேகர், மிஸ்கின் நலன் குமாரசாமி, தியாகராஜன் குமாரராஜா அப்படின்னு 4 பேர் பண்ணியிருக்காங்க. 4 பேரும் ஒரு இன்டலெக்சுவல்ஸ், அதனால் என்னவோ தெரில. கிளைமேக்ஸில் வந்து நமக்கு ஏலியன்லாம் வருதுங்க. ஏலியன் வர்றதும் நல்லா தான் இருக்குது. ஏலியன் வந்ததுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க, ஒரு கதையை வந்து முடித்து வைக்க போகிறாங்க அப்படின்ற பாயிண்ட்டுக்கே அவங்க வந்ததே நமக்கு புரியுது. 3 மணி நேரம் எதுக்கு போச்சு ஏன் போச்சுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு 3 வெவ்வேறு தளங்களை எடுத்துக்கிட்டு நிறைய காம காட்சிகள் இருக்காதுங்க, காம வசனங்கள் போட்டு ஒரு நீட்டான நேரேஷனை கொண்டு போய், ஆனால் நமக்கு குழப்பம் அடித்து இது என்ன கதை என்ன சொல்ல வராங்கன்னு புரியாத அளவுக்கு கொண்டு போய் ஏலியன் வந்ததுக்கப்புறம் ஒரு கனெக்டிவிட்டியை பேசி படத்தை ஃபில்ஃபில் பண்ணி முடிக்கிறாங்க. அது வகையில் வந்து ஏதோ ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்குது, அந்த சக்தி மூலயமா படத்தை பார்க்க வச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு பாராட்டை போட்டுடலாம். விஜய் சேதுபதி வந்து வழக்கமாக நிறைய படங்களில் நிறைய புது மாதிரியான தளங்கள்லாம் கையாளுறாரு. அவர் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்துட்டு கடைசியில் பார்த்தா சில்பாவாக நடிக்கிறாருங்க. அந்த சில்பா அப்படிங்கிற கேரக்டரும் தான் தெரியுதா தவிர மாணிக்கம் கூட தெரியல. முழு படத்துலேயும் சில்பாவாக ஒரு 15-20 சீன் வந்திருப்பார். அவ்வளோ சீன்லேயும் வந்து மனுஷன் நடிப்பு கொட்டிட்டார். கொட்டிட்டாருன்னா அவர் எங்கே விஜய் சேதுபதின்னு நம்ம தேடணும். அந்தளவுக்கு வந்து விஜய் சேதுபதி அங்கே இல்லை, அந்த சில்பாவாகவே வாழ்ந்துட்டு மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோயிசம், அந்த பில்டப்பு, வழக்கமான சினிமா ஃபார்முலா சட்டைகள்லாம் கழட்டி தூக்கி போட்டு அவர் தனி தளத்தில் எப்பயும் நிற்கிற மாதிரி இந்த படத்துலையும் அட்டகாசமான ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த சூப்பர் டீலக்ஸ் நான் சொன்ன மாதிரி சூப்பர் பவரெல்லாம் பேசினதுனால அந்த சூப்பர் டீலக்ஸ் டைட்டிலாக இருக்கும். அது மெயின் சூப்பர் டீலக்ஸுக்கு வந்து பெரிய காந்த சக்தியை வந்து விஜய் சேதுபதி, அப்படி வந்த ரசிகரில் அவர் ஏமாத்தலை. பட்டு படத்தினுடைய நீளம் தான் வந்து நம்மளை வந்து சோதனை பண்ணுது. குறிப்பிட்டு இன்னொன்று சொல்லணுன்னா, நீலாம்பரி அவரை நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு நடிகை, நடிப்புக்காக அவர் நடிச்சிட்டாங்க. அவங்க நடித்த செக்ஸ் ஃபிலிமை பையனே பார்த்துட்றான்,
அப்படின்னும் போது அம்மா மேலே பெரிய அம்மாவை குத்தவே கொலை பண்ணவே வரான். அதில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவன் மாட்டிக்கிறான். அந்த மாட்டிக்கிட்ட பையனை காப்பாற்றுறதுக்கு அவங்க நடிக்கிற துடிப்பு அதெல்லாம் வந்து மிக பிரமாதமாக நடிச்சிருக்கு. அவங்க வந்து பின்னி பெடலை எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் காட்சியில் பார்த்திங்கன்னா மகனை பார்த்து அம்மா கேட்குறாங்க. அதாவது ரம்யா கிருஷ்ணன் வந்து தன் மகனை பார்த்து கேட்குறாங்க, கண்ணா நான் நடித்த படத்தை நீ பார்த்துட்டியா அப்படின்ட்டு. ஆமாம்மா, ஆனால் வந்து உன்னை பெரிய நடிகாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியாமான்னு. இல்லைடா, அந்த படத்தில் நானாக தான் நடித்தேன் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஏம்மா அப்படின்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லைடா, நான் வந்து ஆதிபராசக்தியில் நடித்தேன். அந்த சாமி வேஷம் போட்டு நடித்த படத்தையும் பார்த்தாங்க. அவங்க பார்வை தான் வித்தியாசம், அவங்க அப்படியே நினச்சாங்க. இந்த படம் ஏன் நடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாலு பேர் தான் நாங்கள் நடித்தோம், ஆனால் இதையும் 400,000 பேர் பார்க்குறீங்களே, நீங்கள் 400,000 பேர் பார்க்காம விட்டால் நாங்கள் 4 பேர் ஏன் நடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி, தன் கேரக்டரை வந்து சன்னி லியோனும் சகிலாவும் சரி, இந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் நடிகையே தான் நடித்தோம், எங்களுக்கும் குடும்ப வாழ்க்கை இருக்குது, நாங்களும் வந்து வாழ போகிறோம், எங்கள் பசங்களும் இருக்காங்க அப்படிங்கிற உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த கேரக்டர் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காரு இயக்குனர்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் பார்த்தோம்னா எல்லா கேரக்டரும் அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. வெவ்வேறு தளங்களில் பயணிக்கிற படத்தை வந்து பகத் பாசில், சமந்தா, மிஷ்கின், விஜய் சேதுபதியுடைய பையனாக நடிக்கிற ஒரு குட்டி பையன் வந்து மிக பிரமாதமாக படத்தை நடித்து முடிச்சிருந்தான். விஜய் சேதுபதியும் அந்த மகனுக்கு உள்ள அவங்களுடைய கிளைமேக்ஸில் வந்து மிக அற்புதமாக வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காங்க, அற்புதமான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. 4 பசங்க வராங்க, படத்தை வந்து தூக்கி நிறுத்தி அங்கங்கே விறுவிறுப்பாக்கி கொடுக்குறதே அந்த 4 பசங்க. அந்த 4 பசங்களுக்கு இன்னொரு தளம், அது என்னென்னா அப்பா அம்மா வீட்டில் இல்லைன்னா பசங்க அடிக்கிற லூட்டியை ஸ்டார்ட் பண்ணி தான் கதை அந்த தளம் போகுது. அவங்க தான் வந்து படத்தை விறுவிறுப்பாக்கி கடைசி வரலாம் கொண்டு போகிறதுக்கு ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறாங்க. படம் வந்து மொத்தத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு இன்டலெக்சுவல் ஃபிலிம், இது அவார்டுக்கெலாம் அடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பல அவார்டுகள்லாம் வாங்கும், லேடிஸ் ஆடியன்ஸ்லாம் தேட்டருக்கு வருவாங்களா அப்படின்னா அடல்டர் மூவி தான் அப்படின்னு சொல்லி அவங்களே சர்டிஃபிகேட் பண்ணிக்கிறாங்க. அதனால் தேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இளைஞர்கள் ரசிக்கிறாங்க, தாய் குழந்தைகள் வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறது சிரமம்தான். கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதையோ சொல்லி முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஆதரவை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.